இந்த கோவிலுக்கு உதவி செய்யுங்கள் ஐயா. கும்பகோணம் அடுத்த மன்னார்குடி சாலையில் வலங்கைமான் வட்டம் அரையூர் சிவன் கோவில் பாலடைந்த சூழ்நிலையில் இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் அரையூர் சிவன் கோவில் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் உள்ள நீடாமங்கலத்தில் இருந்து கொரடாச்சேரி செல்லும் சாலையில் சென்று பிரிகிறது இந்த அரையூர் எனப்படும் அரவூர். பசுமை போர்த்திய சின்னஞ்சிறு கிராமம், ஓர் அழகிய சிவாலயம் 10 சென்ட் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கார்கோடகன் என்னும் அரவம் வழிபட்டதால் அரவூர் என வழங்கப்பட்டது. தற்போது அரையூர் என அழைக்கின்றனர். பல ஆண்டு காலமாக குடமுழுக்கு காணாமல் சிதிலமடைந்து வருகிறது. கிழக்கு நோக்கிய சிவாலயம் கோயிலின் எதிரில் ஓர் நீல் சதுர வடிவ குளம் உள்ளது. கிழக்கில் ஓர் வாசல் உள்ளதெனிலும் தெற்கு வாசலே பிரதானமாக உள்ளது. கருவறை பிரஸ்தரம் வரை கருங்கல் கொண்டும் விமான பாகம் செங்கல் கொண்டும் சுதை கொண்டும் அழகூட்டப்பட்டுள்ளன. தென்மேற்கில் விநாயகர் முருகன் ஆகியோர் தனி சிற்றாலயம் கொண்டுள்ளனர். நந்திக்கு சிறு கோபுரத்துடன் கூடிய மண்டபமும் உள்ளது. இறைவன் இரவி இருவரது கருவறையையும் ஓர் கருங்கல் தூண்கள் கொண்டும் செங்கல் சுவர் கொண்டும் கட்டப்பட்ட மண்டபம். அதன் கூரை விதானம் முழுவதும் இடிந்துவிட தகர தகடுகள் கொண்டு மூடியுள்ளனர். கோயில் எவ்வளவு தான் சிறப்புகளோ வானளவு ஆம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என 3 சிறப்புகள் கொண்டது இக்கோவில். அஸ்தினாபுரத்தினை ஆண்ட யுதிஷ்டிரனுக்கு பின் ஆண்ட பரிஷத் மகாராஜாவிற்கு பாம்பினால் அழிவு ஏற்பட்டது. அதனால் அவரது மகன் ஜனமேஜயன் பின்னர் காலசர்ப்ப யாகம் செய்து உலகிலுள்ள எல்லா பாம்புகளும் அதில் வீழ்ந்து இறக்கும்படி செய்தான். அதில் தப்பிக்க கார்கோடகன் இந்த தலத்தில் தீர்த்தம் ஏற்படுத்தி தவம் செய்து இனி எவரையும் தீண்டமாட்டேன் என இறைவனிடம் வாக்கு கொடுத்த தலம் இது. அது முதல் இந்த ஊரில் எவரும் அரவம் தீண்டி இறந்ததில்லை. அது மட்டுமா, இறைவனே இனி இத்தலம் வந்து என்னை வழிபடுவோருக்கு நாகதோஷம் ராகு கேது தோஷமும் ஏற்படாது காப்பேன் என்கிறார். பாம்பை அடித்து கொன்றவர்கள் ஒரு முறையேனும் இத்தல இறைவனை வணங்கி செயலுக்கு வருந்தினால் அவரது சந்ததியினரை இத்தோஷம் தொடராது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலம் வந்து சோடச உபசார பூசை செய்து நற்பலன்கள் பெற்றதால் இந்த சுவாமியினை ஆராதிப்போர் சகல நன்மைகளும் பெறுவர் என்பது திண்ணம். இவ்வூரில் இருந்த பெருமாள் ஆலயம் சிதைவுற அங்கிருந்த பெருமாள் சிலைகளும் அனுமன் சிலையும் இந்த சிவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இறைவன் கார்கோடேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் இறைவி மங்களாம்பிகை தெற்கு நோக்கியும் உள்ளனர். இறைவனின் நேர் எதிரில் மண்டபத்தில் வெளியே சிறிய நந்தி மண்டபம் உள்ளது. கருவறை கோட்டத்தில் விநாயகர் தென்முகன் லிங்கோத்பவர் இருபுறமும் மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் கைகூப்பிய நிலையில் உள்ளார்கள். வடக்கில் பிரம்மனும் துர்க்கையும் தென்மேற்கில் சிற்றாலயத்தில் விநாயகர் வடமேற்கில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் உள்ளார். இவ்வூரில் ஹேமகுலம் உள்ளது. இந்த குலமே ஜனமே ஜெயன் ஹோமகுண்டம் ஏற்படுத்தி ஹோமம் செய்த இடம் எனப்படுகிறது. ஈசன் திக்கில் எல்லை தெய்வம் பாம்புலியம்மன் கோவில் உள்ளது. மராட்டிய மன்னர்களால் 300 வருடங்களின் முன்னர் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. கோயில் தனியார் வசம் உள்ளது என்பதால் பல்லாண்டு காலமாக பராமரிப்பென்பதே இல்லாமல் விதை செடியாகி செடி மரமாகி மரம் விருட்சமாகி கோவில் வளாகம் முழுவதும் சிதிலம் சிதைவு ஈரழிவு
என முன்னோரின் உழைப்பும் செல்வமும் இன்று வீணாகி நிற்கிறது. திருப்பணி செய்ய விரும்புவோரையும் அந்த தனி நபர்கள் அனுமதிப்பதில்லை. மரத்தை கட்டிடம் தாங்குகிறதா, கட்டிடம் மரத்தை தாங்குகிறதா? நெருங்கவே அச்சப்படும் நிலையிலான கோயிலுக்கும் இறைவனுக்கும் சேவை செய்வதே தன் கடன் என்றிருக்கும் குருக்களையும் அவரிடம் நீர் வாங்கி ஏகாந்தமாய் காலம் தள்ளும் கார் கோடகேஸ்வரரையும் நீங்கள் காண வேண்டாமா? குருக்களின் வீடு கோயில் வாயிலே உள்ள பச்சை வண்ணமடித்த வீடுதான். கோவில் பாலடைந்தாலும் இறைவனை நான்கு வேலையும் விடாமல் பூசை செய்கிறார். எனினும் இவரின் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் கை கொடுக்க போவது யார்? உடனடி தேவைகள் மூன்று. உழவார பணிகள் ஒன்று, இரண்டு திருமுறை முற்றோதல், மூன்று உங்கள் வருகை. கோயில் குருக்கள் திரு சந்தானம். ஃபோன் நம்பர் 9709437439398. உழவார பணிக்கும் தனியாரையே நீங்கள் சந்தித்து அனுமதி வாங்க வேண்டும். எனினும் உங்கள் உதவிக்காகவே கோயில் குருக்கள் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள் அனைவரும், இந்த ஆலயம் செல்வோம், உழவார பணியும் செய்வோம், கோவிலை நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.